நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது சனியின் கடைநிலை சுபத்துவம்னு கூட சொல்லிக்கலாம், அல்லது இறுதி நிலை சுபத்துவம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சனியின் சுபத்துவத்தில் ஒரு கடைநிலை வீடியோ. இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? பாப கிரகங்கள், சனி குருவின் தொடர்பை அடைய வேண்டும், செவ்வாய் சந்திரனின் தொடர்பை அடைய வேண்டும், இன்னொரு குருவான உயர்நிலை சந்திரனின் தொடர்பை அடைய வேண்டும். சரி, அப்போ சனி குருவின் தொடர்பை அடையும் போது பூரண சுபத்துவத்தை அடைகிறார். இதுக்கடுத்து கூட இந்த வீடியோக்குள்ளேயே எப்படிப்பட்ட தொழில் அமையும், தொழிலை பற்றி நிறைய பேருக்கு இது இருக்குது. சனியின் சுபத்துவம் பாபத்துவம்னு சொல்லிட்டேன். அப்போ சனி தருகின்ற தொழில்கள் என்ன? செவ்வாய் தருகின்ற தொழில்கள் என்ன? சூரியன் தருகின்ற தொழில்கள் என்ன? சந்திரன் தருகின்ற தொழில்கள் என்ன? சனியின் பார்வை சர்வநாசம் என்பது குருவின் சுபத்துவத்தால் அடங்கும், அவ்வளோதான். சனி பார்வை கொடுக்காது, அதே நேரத்தில் சுபத்துவமான சனியின் பார்வை கெடுக்காது. இதைத்தான் இதுவரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மொத்தத்தில் நமக்கு இங்கே வழிகாட்டிகளே இல்லை சுபத்துவ தத்துவத்தில். மூல நூல்களே சனியின் பார்வையை பற்றிய சுபத்துவ அமைப்புலாம் இல்லவே இல்லையே. சனி சுபத்துவம் என்பது என்ன இருக்குது? சுபர்களின் பார்வை செயற்கை இணைவு பெற்ற கிரகங்கள் நல்லவைகளை செய்யும் அல்லது அதை கெடுக்காது அப்படி அப்படின்னு ஒரு சிங்கிள் லைனில் தானே போயிடுச்சு. நம்ம தானே சுபத்துவ பாபத்துவத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம தானே ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து சில விஷயங்களை உறுதிப்படுத்துகிறோம். சனியின் பார்வை சர்வநாசம் இயல்பு. அடைக்கல பாண்டி, சனியின் பார்வை சர்வநாசம் இது இயல்பு. ஒரு கெட்டவன் கெட்டு போயிருக்கிறான், அப்போ இயல்பாகவே இருக்கிறான். தண்ணி அடிச்சிருக்கிறான் ரவுடி பைய, தண்ணியே அடிக்காமல் இருக்கிறான். தண்ணி அடிக்கலனாலும் அவன் வந்து ரவுடி பைய தான். தண்ணி அடிச்சிருந்தானா கூடுதல் ரவுடி பையன். அப்ப இயல்பான சனியும் பாவத்துவமான சனியும் கடுமையான இந்த அமைப்புகளை பார்வையில் கொடுக்குறாங்க. இயல்பான சனியும் அதைத்தான் இயல்பான பாவத்துவமான சுபத்துவமானன்றதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். இயல்பான சனியின் பார்வை சர்வநாசம். இயல்பான சனி ஆட்சி மூல திரிகோணம் என்கின்ற தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற சனி. சரி, அவர் வந்து ரவுடி. கெட்டுப்போன சனி பாரில் இருக்கின்ற சனி, இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். பாரில் இருக்கின்ற சனி செவ்வாயின் வீடுகளில் அல்லது செவ்வாயின் பார்வை இணைவுகளில் இருக்கின்ற சனி. செவ்வாயின் பார்வைன்னு கூட எடுத்துக்கணும். என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி கும்பத்தில் இருக்கிறார், செவ்வாய் இதில் இருக்கிறார், மூன்றாம் இடத்துல சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் இருக்கின்ற சனியை நேருக்கு நேராக பார்க்கிறார். சனி என்னுடைய ஜாதகத்தில் பாவத்துவம் அடைந்திருக்கிறார். என்னுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை என்னுடைய ஜாதகமே உதாரணமாக வந்துடுவோம். எதனால் இருக்கணும்? ஒன்பதாம் இடத்தில் சனி செவ்வாயின் பார்வையில் பாபத்துவமாக இருக்கிறார். என்னுடைய ஜாதகத்தில் தெரியாத ஜாதகங்களும் நான் சொல்கிறதில்ல, உங்கள் ஜாதகம் நீ உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் அது கரெக்டாக இருக்கும். கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் சனி ஏன் அதிகமான பாபராகிறார்ன்றதை சொல்லிட்டேன். ஏழாம் இடத்திலிருந்து ஜாதகனை பார்க்கிறார், அதாவது நம்மை அந்த குறிப்பிட்ட ஜாதகனை பார்த்து கெடுக்கிறார். பாயிண்ட் வந்துருச்சா? மூணாம் பார்வையை அப்பாவை பார்க்குறார், பத்தாம் பார்வையை அம்மாவை பார்க்குறார். அம்மா அப்பா புள்ள மூணு பேரையும் கெடுத்தா அப்புறம் அவன் தான் கடுமையான அமைப்பு தானே, அதனால தான் கடகசிம்மத்திற்கு. சரி, என்னுடைய ஜாதகம்